Hello everyone, Assalamualaikum. Welcome back to my channel Tiffin Box Life. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog தாங்க பார்க்க போறீங்க. வழக்கம் போல எப்பவும் போல அவுட்டிங் தான் போக போறோம். சரி, கொஞ்சம் வித்தியாசமா வீட்டில இருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் காலையில எந்திரிச்சோன்னே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம புது ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. சார்ஜாக்குள்ளே தான் இருக்கோம், பட் கொஞ்சம் புது ஏரியாவுக்கு வந்திருக்கோம். வீடு மாற்றிருக்கேன் ரீசண்டாக. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஏற்ற மாதிரியே சூப்பரான வீடும் அமைஞ்சிருக்கு. இன்ஷால்லாஹ் கூடிய சீக்கிரத்தை இதோட வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டு இவங்க தான். டெய்லி காலையில் வந்துடுவாங்க. இவங்கள பார்த்துட்டே அப்படியே காஃபி குடிக்கிறது ஒரு தனி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இவங்க இவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வருவாங்க. இன்னைக்கு மிஸ்ஸிங் அவங்க, இன்னைக்கு இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே அவுட்டிங் போக போகிறோம் அப்படின்னாக்கா குர்ஃபுகான் தாங்க போக போகிறோம். குர்ஃபுகானில் ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னடா வாட்டர்ஃபாலில் போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது ஃபுல்லாக மேன்மேடு தான். ஸோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ குர்ஃபுகான்ங்கிறதுனால உங்களுக்கு ட்ராவலிங் ஹவர்ஸ் ரொம்ப இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சரி, ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் பண்ணிடலாம், எக் சாண்ட்விச் பண்ணிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எக் பாயில் பண்ணி அப்படியே வச்சு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு பதிலாக அதை லைட்டாக பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி குட்டீஸும் லேட்டாக எழுந்திரிச்சாங்களா, ஸோ அதனால் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டுருக்கோம். குர்ஃபுகான் இப்போ ரீசண்டாக ரொம்ப டெவலப் ஆகிடுச்சுங்க. ஸோ அதை பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபைனலாக எங்களுக்கு வந்து மைனஸ் வச்சு சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து கெச்சப் வச்சு ரெடி பண்ணியாச்சு, அதை பேக்கும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளம்பலாம். நம்ம ஆரியன் வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டால் ரெடி ஆயிடுவார். அவருக்கு ரீசண்டாக இந்த மாதிரி மேலே ஓவர் கோட் மாதிரி ஒரு ஷர்ட் போடுறதுல ரீசண்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. கேட்டால் விஜய்ங்கிறாரு. விஜய் ஸ்டைலாமா? விஜய் ரொம்ப அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு ரீசண்டாக. ஸோ நாங்களும் அப்படியே விட்டாச்சு, பார்க்கவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ கிளம்பிட்டோம். எது எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ, மாஸ்க் சானிடைசர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க வெளியில் போகிறதா இருந்தால். நாங்கள் இப்போது வந்து வெளியில் போகிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை அவ்வளோவா நாங்கள் வெளில போகிறதில்ல, சாட்டர்டே தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் வெளியில் போகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது. அதனால் ஃப்ரைடே எங்கேயும் மோஸ்ட்லி வெளியில் போகிறதில்ல, சாட்டர்டே தான் போனோம். அன்றைக்கி நாங்கள் போனதும் சாட்டர்டே தான். பிஸ்மில்லான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இந்த ஏரியா உங்களுக்கு நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். நிறைய குர்ஃபுகான் ஏரியா நம்ம போயிருக்கனால இந்த ஏரியா உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் போட்டிருக்கேன். ஒரு 4 டனல் இருக்குங்க. லாஸ்ட்டு குர்ஃபுகான் வீடியோவில் பார்த்தாவே தெரியும், இதை நான் கொஞ்சம் ப்ரீஃபாக போட்டிருப்பேன். 4 டனல்ஸ் இருக்கும், அதை கிராஸ் பண்ணால் தான் குர்ஃபுகான் போக முடியும். ரவுண்ட் அபட் வந்தாச்சு. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபைனலி குர்ஃபுகான் ரீச் ஆகிட்டோம். குர்ஃபுகான்னாவே உங்களுக்கு வந்து இந்த பீச்சு, இந்த இது தாங்க, கடல் தாங்க உங்களுக்கு செம்ம ஃபேமஸ்ஸு. அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இந்த சீஷோரு. ஃபுல்லாக வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி இந்த மரத்தில் டெக்கரேட் பண்ணுறதுலேருந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. இங்கே ரீசண்டாக குர்ஃபுகான் ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருதுங்க. எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கேருந்து பார்த்தவே உங்களுக்கு வாட்டர்ஃபால் தெரிஞ்சிடும். ஸோ ஆன் த வே இப்படி போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நீங்கள் வாட்டர்ஃபால் பார்த்துடலாம். அந்தளவுக்கு அழகாக செட் பண்ணியிருக்காங்க ரோட்லேயே. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்களேன், சூப்பராக தெரியுது பாருங்களேன். வா மாஷால்லா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக யூஏஇயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களோட ஒரு வீக்கெண்ட் வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு, அப்படியே நேச்சுரல் மாதிரி அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க. பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம அழகாக கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. எப்படியும் 45 மீட்டர் லாங் இருக்கும் இது, வைடு வந்து ஒரு 11 மீட்டர் வைடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க.
ஆப்போசிட் பீச்சு, பீச் மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ப்ளே ஏரியா இருக்கனால நல்லா இங்கே க்ரௌடாகவும் இருந்தது. எப்படி நேச்சுரலாக வந்து அந்த சாரல் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல நின்னாவே அவ்வளோ சாரல் அடிச்சிச்சு, அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த இடத்த விட்டு வரவே எங்களுக்கு அப்படியே மனசே இல்லைன்னு சொல்லலாம். க்ரௌடு வந்ததுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து ஆம்ஃபி தேட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆம்ஃபி தேட்டர் வந்து எப்படின்னா, அப்படியே உட்காந்து இந்த கிளாடியேட்டர்ஸ் படத்துலலாம் வரும் தெரியுமா, அப்படியே சைடில் ஃபுல்லாக ஆளுங்க உட்காந்துருக்க மாதிரி ஸ்டேஜ் ஷோஸ் இல்லை மூவிஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்கல்ல, அது பேர் தான் ஆம்ஃபி தேட்டர். அப்படியே ஒரு மான்யூமெண்ட்ஸ் மாதிரி அந்த காலத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை செட் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பளிங்கி மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஒயிட்டு தான். அப்படியே அந்த வெயிலுக்கும் அந்த ஒயிட் கலர் கல்லுக்கும் அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷனாக அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆம்ஃபி தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பீச்சு, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நேச்சர் அட் இட் பெஸ்ட் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கே. அந்த சைடு நேச்சர்னால் இந்த சைடு வந்து அப்படியே ஆர்டிஃபிஷியலாக ரெண்டும் மிக்ஸப் ஆகி அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங், நான் சொன்னேன்ல ஆம்ஃபி தேட்டர் அது இதுதான். ஸோ ஸ்டேஜ் ஷோஸ் பர்ஃபார்மன்ஸ் கான்சர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இங்கே பண்ணுறாங்க. ரீசண்டாக தாங்க இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, December 14-15 நினைக்கிறேன் இது ஓப்பன் பண்ணது. ஸோ போய் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.